ஹாஸ்டலில் இப்போ ஐடியா, அதுக்கப்புறம் நட சொல்லி நம்ம மேரேஜ் பண்ண இடத்துல அங்கே பூதே ஃபுல்லாக போடுவாங்க. அங்கேருந்து அவங்க ஐடியாவை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கிட்டு சரி. வெங்காயம்னா 100 நாள் அப்போத்தான் அது வரும், 90 நாள் ஆயிரும், 85 நாள் 90 நாள் அப்போத்தான் அது வரும். ஆனால் ஒரே டைம் எடுத்துக்கிறேன், இது வந்து டெய்லியும் எடுக்கணும். இதுக்கு அதுக்கு உள்ள வேறுபாடுனா அது கொஞ்சம் பெருசாக வரும் சைஸு. சரிங்க, பூவோட தன்மையே பெருசாக தான் பெருசாக வரும், இது கொஞ்சம் சிறுசாக வரும், இது ஈல்ட் நிறைய வரும், அது கொஞ்சம் கம்மியாக வரும். வளரும் வேளாண்மை குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். நான் போன பதிவில் பார்த்தீங்கன்னா வந்து கனகாபுரம் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் உங்கள் பேர் இப்போ எங்கே இருக்குன்ற மாதிரி ஒரு தெளிவான இருக்கு. நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக தெரியணுக்காக தான். என் பேர் ராமசாமி, இங்கே கேதரம் கிராமம், கொள்ளவட்டி, ஒட்டஞ்சாவரம் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். போன பதிவில் கனகாபுரம் பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா, இப்போ வந்து அடுத்த பயிர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கண்ணா? அடுத்து இப்போ செண்டு மல்லி போட்டிருக்கிறோம். எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பூ விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு திடீர்னு உனக்கு ஃபஸ்ட்டே பூ தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களா, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? இல்லை இப்போ ஐடியா, அதுக்கப்புறம் நட சொல்லி நம்ம மேரேஜ் பண்ண இடத்துல அங்கே பூ தான் ஃபுல்லாக போடுவாங்க. சரிங்கண்ணா. அங்கேருந்து அவங்க ஐடியாவை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிண்ணா இந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு பூ இதில் வந்து எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி? பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது, இந்த நட்டதுக்கப்புறம் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உழுது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்தி கட்டி வச்சுக்கிட்டு நம்ம நாற்றுக்கு சொன்னோம்னா கொடுத்து விடுவாங்க. ஒரு நாற்று பார்த்திங்கன்னா இது 2 ரூபா. 2 ரூபா? 2 ரூபா வருது. நீங்கள் சொன்னால் இப்போ நாற்று வாங்கியாச்சுங்கன்னா இதே மாதிரி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து எப்படி நீங்கள் எவ்வளோ நிலத்தை ரெடி பண்ணுவீங்க? இப்போ நம்ம எவ்வளோ பரப்புள்ள போட்டிருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது பார்த்திங்கன்னா ஒரு குழி காட்டில் பாதி ஒரு 80 சென்ட் அந்த மாதிரி இருக்கும் இது. சரிங்கண்ணா. 80 சென்ட், 60 சென்ட்டும் 80 சென்ட் இருக்கும். இதை பண்ணியிருக்கிறேன், நட்டு இப்போ கிட்டத்தட்ட இப்போ இது 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாள் இப்போ நம்ம நாற்றா தான் வாங்கி நட்டுருக்கோம். நாற்றா நான் நட்டதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து செடி வளர்ச்சிக்கு நல்லா வரும்? செடி வளர்ச்சிக்கு வந்துடும், அது பூ வரும்போது 45 to 50 நாளில் வந்துடும் பூ. சரிங்கண்ணா. 50 நாளில் பூ வந்துடும். 50 நாளில் வந்துடும், 55 நாள், 60 நாளுக்குள்ளே அறுவடை பண்ணி. பரவாயில்ல. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் விடவே இது சீக்கிரமாக வந்துடும். சீக்கிரமாக வந்துடும், அது லேட்டாகும். இது வந்து 60 நாளில் பூ நம்ம அறுவடை செஞ்சு மார்க்கெட் போயிடலாம். மார்க்கெட் அதே மாதிரி இந்த செடியோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து எவ்வளோ நாள்? இந்த செடி அதான் 40 நாள், 50 நாள் பூ வரும், திரும்ப 40 நாள், 50 நாள் வரைக்கும் பூ வெட்டிக்கிட்டு இருக்கு. வெட்டிக்கிட்டே இருக்கலாம், டெய்லியும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாம். அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு? அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும், 40 நாள் திரும்ப இருக்கும், 30 to 40 நாள் வரைக்கும் பூ இருக்கும். அதை எடுத்தோடனே அப்புறம் முடிச்சுட்டு திரும்ப வேணும்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். இது இப்போ வந்து ஒரு தாட்டி வந்து செடி இப்போ முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன அது எப்படி சிம்டம் நமக்கு வந்து வெளிப்படுத்தும் செடின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பூ வெட்ட வெட்ட திரும்ப அப்படியே அது கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வர ஆரம்பிச்சிடும். இருக்க ஸ்டார்டிங்கில் வந்த ஈல்டு வராது. வராதுங்களா? ஆமாம். ஒரு 5-20 நாள் வரைக்கும் நல்லா வரும், ஃபுல்லாக வரும். 20 to 40 நாள் வரைக்கும் கொஞ்சம் டவுன் ஆகும். அப்புறம் ஒரு 10 நாளைக்கு ஒவ்வொன்றா இருக்கும். அப்புறம் அதை எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போயிடும், அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். செடியை ஃபுல்லாக காஞ்சிரும். ஆனால் ஓரளவுக்கு அது செடியே காஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓ, ஒன் டைம் யூஸ் பண்ணுறது, ஒரு வாட்டி நட்டு வச்சு அதுக்கப்புறம் பூ வர வச்சு விட்டுருது. அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, சரிங்கண்ணா. அதே மாதிரி இப்போ இந்த நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 80 சென்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து வாங்கணும், எவ்வளோ அப்படின்ற மாதிரி எத்தனை எவ்வளோ செடி நாற்று வாங்க வேண்டியது? இப்போ 80 சென்ட்டுக்கு 4500 நாற்று வாங்கியிருக்கோம். 4500 நாற்று. சரி, 9000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். சரி, நாற்றுக்கு மட்டும். அப்புறம் அதே மாதிரி உரம், இந்த பாத்தி பிடிக்கிறது, இது ஒரு 2-3 ரூபா செலவாகிருக்கும். இது நடுறோன்னா வந்து ஒவ்வொரு செடிக்கும் உள்ள இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா எப்படி விட்டு நடணும்ண்ணா? இது பார்த்திங்கன்னா அதான் ஒரு அடி, ஒரு அடிக்கு ஒன்று தான் நடணும். ஒரு அடிக்கு ஒன்று நட்டமுனாலே போதுமானது வேப்பு. சரிங்கண்ணா. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பூ பறிக்கிறீங்க சொன்ன மாதிரி 40 நாள், 50 நாள் வந்து பூ வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. 50 நாள் பூ வைக்கணும்னா 50 நாளுக்கு அப்புறம் பூ எடுக்கிறோன்னா வந்து இது வரைக்கும் நம்ம வளரும் வேளாண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு செடியிலேருந்து எடுக்கக்கூட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு? ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பூ அந்த மாதிரி வரும். 5 பூ. அப்போ வந்து 5 பூன்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து பூவோட சைஸ் வந்து எவ்வளோனா வரும், எவ்வளோ பெருசு வரும், என்ன மாதிரி அப்படின்ற மாதிரி? ஒவ்வொரு பூவோட இடம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பூக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா.
இப்போது இந்த செடியில் நம்ம இந்த செடியில் இந்த வெரைட்டி ஆஃப் செடியில் வந்து நம்ம எடுக்கிறப்போ ஒவ்வொரு பூவோட வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? ஒவ்வொரு புது பூ வெயிட்டு எப்படியும் 20 to 30 gram. 30 gram. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு செடியில் 4 பூ தான் எடுக்கிறப்போ கணக்கு கம்மியாக இருந்தாலும் கொள்ளோட வெயிட் பார்த்தீங்கன்னா அது வெயிட் அதுதான் 20 to 30 gram வரும். 30 gram வரும். சரிண்ணா, இப்போ இது போட்டிருக்கோம்னா வந்து நம்ம என்ன வெரைட்டி போட்டிருக்கோம், இல்லை என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இதில் 2 ரகம் இருக்குது. கொஞ்சம் குட்டையாக வரும் செடி, சரிங்கண்ணா, அது 1 ரகம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வர்றது, அது 1 ரகம். சரிங்கண்ணா, அந்த ரகம் பேர் ஏதோ தெரியுங்களா நமக்கு? இல்லை, பேர் நம்மளுக்கு அது தெரியும். இதே குற்ற ரகம் கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டான ரகம். சரிண்ணா, இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி? இதுக்கு அதுக்கு உள்ள வேறுபாடுன்னா அது கொஞ்சம் பெருசாக வரும் சைஸு. சரிங்க, பூவோட தன்மையே பெருசாக தான் பெருசாக வரும். இது கொஞ்சம் சிறுசாக வரும், இது ஈல்டு நிறையா வரும், அது கொஞ்சம் கம்மியாக வரும். அதாவது செடி கொஞ்சம் அடர்த்தியாக வர மாதிரி, செடி அடர்த்தியாக வர்ற மாதிரி வரும். சரிங்க, இது நிறையா வரும். இது ஒரு 10 பூ பூக்குதுன்னா அது ஒரு 7 பூ அந்த மாதிரி பூக்கும், அது பெருசாக இருக்கும் அந்த ரகத்துக்கு. சரிண்ணா, இப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள நாத்தோட வேறுபாடு பார்த்தோம்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வரும் நமக்கு வாங்குறப்போ? இப்போ ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். இது வாங்கினாலும் சரி, அது வாங்கினாலும் ரேட்டெல்லாம் ஒன்று தான், 2 ரூபா. அப்பப்போ 10-20 பைசா கம்மியாக இருக்கும், எல்லாம் கூட இருக்கும், அந்த ரேஞ்சே வரும். செண்டுமல்லி நடுறோம்னா வந்து எந்த மாதத்தில் வந்து நடுவோம்னா? நம்ம இதுக்கு டைம் இல்லை, எப்போ வேணுமாலும் நட்டுக்கலாம். சரிண்ணா, அதே மாதிரி இதுக்கு மண் தேவை, மண் நம்ம நிலை அமைப்பு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மண் இருந்தால் நல்லாயிருக்கும்? இது எந்த மண்ணிலேயே வளரக்கூடியது இருக்குது, எல்லா மண்ணுக்கும் சூட்டாது, எல்லா மண்ணுமே இது நட்டுக்கலாம். அடுத்து நீர் மேலாண்மை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும். நீர் பரவாயில்ல, இதுக்கு எந்த தண்ணி விட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு மாதிரி எதுக்கு இல்லை, இதுக்கு எந்த தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்கண்ணா, வந்துடும். அதே மாதிரி இப்போ வந்து இயற்கை சீற்றங்கள், மழை பெய்யுது அப்படிலாம் இருக்கிறப்போ வந்து செடியோட தன்மை எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். மழை பெய்யுதுன்னா மழை பெய்யுற டயத்தில் கொஞ்சம் அதன் செடி சரியாக எந்திரிக்காது, விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா. சரி, இப்போ வெயில் காலத்தில் வர்ற மாதிரி வராது, மழை காலத்தில் டவுன் தான், கொஞ்சம் டவுன். எல்லா பூவுக்குமே மழை காலத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஈல்டு. சரிண்ணா, ஆனால் இப்போது நம்ம காக்கட்டாம் பூ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா வந்து குளிர்காலத்துக்கு நல்லா வரும், ஆனால் நம்ம செடி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும். அந்த கொஞ்சம் வேறுபடு சில வெரைட்டி இந்த பூக்கெலாம் வந்து வேறுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குங்கண்ணா. சரிண்ணா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு வந்து நம்ம முதலீடு எவ்வளோ கொடுத்துருக்கோம் கரெக்டாக? இப்போது 80 சென்ட்டுக்கு கரெக்டாக, இதுக்கு 80 சென்ட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட உரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 9000 ரூபா உரம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா செலவாயிருக்கும், 13000-13000 ரூபா செலவு இருக்கும். 13000 ரூபா இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம்ண்ணா. இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் அடுத்து வந்து ஒரு 50 நாள் எடுக்கலாம்னு சொல்லிடுறோம். 50 நாள் 50 நாள் திருப்பி முடிச்சு போயிடும், 50 நாள் போடுறோம், 50 நாள் எடுக்கிறோம். இப்போ 100 நாள் வந்து நாளில் முடியுது முடியுது எல்லாமே. சரி, வெங்காயம்னா 100 நாள் அப்போ தான் அது வரும். ஆமாங்கண்ணா, 90 நாள் ஆயிரும், 85 நாள் 90 நாள் அப்போ தான் அது வரும். ஆனால் ஒரே டைம் எடுத்துக்கிறேன், இது வந்து டெய்லியும் எடுக்கணும். ஆ, ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ வந்து இந்த பூவில் பார்த்தீங்கன்னா பூவில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து எல்லோ கலரில் இருக்குங்களாண்ணா அது, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இதில் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரி, அது ஒரு ரகம் ரகங்களாண்ணா. இதில் மொத்தம் தான் எத்தனை ரகங்கண்ணா இருக்குது நமக்கு? இது 4-5 ரகம் இருக்குது. சரி, நம்ம இந்த ரகம் தான் நடுறது, இது ஒன்று அது ஒன்று, இந்த 2 ரகம் மட்டும் தான். ரெண்டுமே ஆனால் எல்லோ கலர் தான், எல்லோ கலர் இருந்ததுண்ணா. சரிங்கண்ணா, ஆரஞ்சு கலர் நடுறது இல்லை, அது வந்து மார்க்கெட்டுக்கு எவ்வளோ இதை தேவைப்படும். சரிண்ணா, இப்போ இதில் இதில் வந்து நம்ம ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ 80 சென்ட்டுன்றப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் மொத்தமாக 80 சென்ட்டில் எவ்வளோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்க முடியாது தான். சரிங்கண்ணா, இப்போ 3 நாளைக்கு எடுக்கணும். ஆ, 3 நாளைக்கு எடுத்தால் எப்படியும் ஒரு 3018 180 200 கிலோ எடுக்கலாம் ஒரு டைம். ஒரு டைம், ஆமாம், அப்படியே கண்டினியூ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஓ, சைக்கிளிக் மாதிரி தான் விட்டு விட்டு எடுத்துட்டு வரீங்க? ஆமாம். ஓ, அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 120 கிலோ எடுப்பீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 60 கிலோ 60 கிலோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த ஒரு நட்டு எடுத்துட்டோம்னா. சரிங்கண்ணா, அப்புறம் அது 1000 நாள் அது 1000 நாள் திரும்ப இது 1000 நாளுக்கு வந்துடும் வந்துடும். 4th நாள் இது திரும்ப எடுக்கணும். இந்த பூ இருக்குன்னா இது நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ போயிட்டுருக்கு? விலை இப்போதைக்கு 10-15 ரூபா 15 ரூபா தான் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா, அதிகபட்சம் சீசன் டைம் வந்து அதிகபட்சம் இந்த போன தடவை நட்டு 110-120 ரூபா 1 கிலோ பரவாயில்ல போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பருங்கண்ணா, ஃபுல்லாக அங்கிட்டு போட்டிருந்தேன், பரவாயில்ல, நல்லா இதில் மெயின்டைன் பண்ணி. இப்போ இதுக்கு வந்து வெறும் 10-15 தான் இப்போ போயிட்டு இருக்கு விலை. இந்த பூ போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா, இதுவும் நீங்கள் எங்கண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்க? இது திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு போகும். சரிண்ணா, இப்போ வந்து நம்ம மற்ற பூக்கும் இந்த பூக்கும் ஒரு தனித்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா பூவோட தன்மை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி, அடர்த்தியாக பெருசாக இருக்கும். சரிங்கண்ணா, அதனால வந்து இதை நம்ம வந்து இப்போ தப்பு வந்து இயற்கை சீற்றம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் போகலான்னு பூ பறித்து கொண்டு போகலான்னு நினைக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அது ஒன்றும் தப்பு இல்லை, மழை பெஞ்சாலும் ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல. இது இந்த பூவுக்கு எந்த பூக்குமே ஈரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரேட் கொஞ்சம் கம்மியாக போடுவோம். கம்மியாக போடுவோம். இப்போ இதை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியுங்களாண்ணா? இதை வந்து தக்க வைக்க முடியாது, முடியாதுங்களா? ஏன்னா இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் அடர்த்தின்றப்போ கொஞ்சம் எப்படி வாடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்ற மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம தக்க வச்சு கொண்டு போகலாம், லேட்டாக கொண்டு போகலாம் அப்படின்லாம் கொண்டு போகலாம். லேட்டாலாம் கொண்டு போகலாம், 2 மணி நேரம் 4 மணி நேரம் லேட் பண்ணி கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பொழுதுக்கும் இப்போ இதெல்லாம் வெட்டிக்கலாம், மறாத நாள் காலையில் எழுந்திரிச்சு கூட கொண்டு போகலாம்.
இது ஒன்றும் பண்ணாது. இப்போ வெட்டி வச்சுக்கிட்டு நைட்டு வச்சுட்டு இல்லாட்டி காலை அப்படின்னு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வெட்டி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நேரத்திலே கொண்டு போயிடும், 7 மணிக்கு மார்க்கெட் போயிடும். சரிங்க, இப்போ அதே மாதிரி இதுக்கு பறிக்கணும்னா எப்போ நான் பறிப்பாங்க? பூ பறிப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பறிச்சுட்ருப்பேன்? இது அதே சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஒரு 2 பேர் இருந்தாலே போதும், 50 கிலோ இதை வெட்டிடலாம் 2 மணி நேரத்தில், 6 மணி நேரம். ஓ, நம்ம வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற தன்மைக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வெட்டிட்டு வரீங்களா? ஏன்னா இப்போ கனகாபரம் காலை எடுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க, இதுக்கு நீங்கள் சாயந்தரம் வெட்டுறீங்க. ஏன்னா இப்போ காலையில் வெட்டக்கூடாதுங்களா? காலையில் வெட்டலாம், டைம் கிடைக்காது. ஓ, ஆனால் ஏன்னா அந்த மார்க்கெட்டுன்றப்போ மார்க்கெட் கரெக்டாக எப்போனா உங்களுக்கு கரெக்டாக தோதுவாக இருக்கும்? இந்த தோது இந்த இந்த செவந்தி இந்த செண்டுமல்லி இதுக்கெல்லாம் காலையில் நேரத்துலேயே கொண்டு போகணும். அது வந்து 9 மணிக்கு கொண்டு போனால் போதும் காலையில், அது அந்த டயத்தில் அது வியாபாரம். இது நேரத்துலேயே காலையில் 6 to 7, 8 அதுக்குள்ளே போயிடலாம். அப்போ தான் நிறைய வியாபாரி வருவாங்க. சரிங்கண்ணா, அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 13,000-15,000 கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆகிற மாதிரி செலவு பண்ணிட்டோம்ண்ணா, 80 சென்ட்டுக்கு இது பண்ணியிருக்கோம்னா நம்ம எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும்? எடுக்கக்கூடியதுன்னா ஓரளவுக்கு நஷ்டம் வராது. சரிண்ணா, இப்போ தோராயமாக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா நான் எடுக்கக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம் நம்ம? இதில் வந்து அதுதான் சொல்ல முடியாது, ரேட்டு வந்து இப்போ 10 to 15 போகுது. இதே ரேஞ்சுக்கு போனாலும் நம்மளுக்கு நஷ்டம் இல்லை. போட்ட காசே எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துடலாம், போட்ட காசு எடுத்துடலாம், இன்னும் 10 ரூபா ஜாஸ்தியாக கூட எடுத்துடலாம். சரிங்க, அதே ரேட்டு கூடிடுச்சுன்னா அது நிரந்தரமாக சொல்ல முடியல எப்படின்னு. சரிண்ணா, ஏன்னா இப்போ நீங்கள் நாற்று வாங்கி வந்து வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் நீங்களே நாற்று ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது? ஏன்னா அப்படி நம்ம அதிகமாக பண்ணால் அப்படி நம்ம நாற்று விட்டு அதை பாதுகாத்து அதுக்கு கரெக்டாக தண்ணி விட்டு வளர விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடலாம். நம்ம நடுறதே 5,000 செடிக்கு உள்ளதே நடுறோம். சரிங்கண்ணா, ஒரு 20,000 செடி அந்த மாதிரி நட்டால் நம்ம நாற்று விட்டு அது பண்ணால் புரியாது. சரிண்ணா, இப்போ இது வந்து விதையில் போடுறோம்னா விதையிலேருந்து நாற்று வர்றதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த செடி நமக்கு செண்டுமல்லி இதுங்களா? இது வந்து நாற்று எப்படியும் ஒரு இது 1 மாதம் ஆயிரும், 1 மாதம் 30 நாள் நாற்று, அப்புறம் நட்டு ஒரு 90 நாள் ஆயிரும் வர்றதுக்கு. இது எல்லாமே ஒரே இது. சரிங்கண்ணா, ஓகே. அதே மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம செண்டுமல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிக்கு எப்படி வரும்? அது இதுக்கு சேம் அதே மாதிரி தான், இந்த வண்டு. சரிங்கண்ணா, வெட்டி பூச்சி புழு இந்த மாதிரி எல்லாம் வரும். அதை அப்போ நம்ம அப்பப்போ மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். உயரம்னா உயரம் கரெக்டாக உயரம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரம்? இது பார்த்தீங்கன்னா இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 அடி ஹைட்டில்தான் வரும், 2 அடிதான் ஹைட்டு வரும். அந்த இது பார்த்திங்கன்னா 1 அடி ஜாஸ்தியாக வரும், 3 அடி வரும், அதுக்கு மேலே அதுக்கு மேலே வராது. சரிண்ணா, இப்போ வந்து இதுக்கு நம்ம செண்டுமல்லிக்கு வந்து நம்ம ஊடு பயிர்னு சொல்கிற மாதிரி எதுவும் போட முடியாது? இதுக்கு ஊடு பயிர் ஒன்றும் தேவையில்லை அந்த மாதிரி. இது வெயில் அடித்தாலும் சரி அது ஒன்றாலும் பரவாயில்ல, தாங்கிக்கூடிய சக்தி இருக்குது. சரிங்கண்ணா, அதுதான் காஞ்சி போயிடும் கனகாம்பரம். சரிண்ணா, இதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்தது கிராப் ரொட்டேஷன் சொல்கிற மாதிரி அதுக்கடுத்து மாற்று பயிர்னு சொல்கிற மாதிரி இதுக்கு நம்ம என்னென்ன போடுவோம்? நம்ம இது நம்ம மாற்று பயிர் இது மாதிரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உழுது அதுக்கப்புறம் என்ன ஐடியா தோணுது அதே பண்ணி போட்டுக்கலாம். அந்த டயத்துக்கு எது சூட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இது இது விவசாயம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு உங்கள் கருத்து நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்குது. சரி, நன்றிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செண்டுமல்லி பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு, நாற்றுலாம் வாங்கி எவ்வளோ இடைவேளை விட்டு நட்டுட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து அப்பப்போ இயற்கை சீற்றங்களில் என்ன மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன்னா. ரொம்ப நன்றி.